Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆரி எம்பிராய்டரியோட 3rd டே கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆக்சுவலி இப்போதான் வந்து ஸ்டிச்சர் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படினா பேசிக்கா மெட்டீரியல் டீடைல்ஸ் சொல்லிருப்பேன். அதுக்கு அப்புறம் ஃப்ரேம் எப்படி வந்து ஃபிட் பண்றது அப்படி சொல்லிட்டு சொல்லிருப்பேன். இப்போதான் வந்து தையல் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோல செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுறது அப்படினு காட்டிட்டு அதுக்கு அப்புறம் எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துறேன். ஏனா நீங்க செயின் ஸ்டிட்ச் போட்டு முடிச்சிட்டு கண்டிப்பா எண்ட் நாட் போட்டாகணும். சோ போடல அப்படினா எல்லா நம்மளோட தையல் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துரும். நான் வந்து இன்னைக்கு அந்த ரெண்டு ஸ்டிச்சஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல கவர் பண்றேன். சரி வாங்க லேட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஆக்சுவலா எனக்கு த்ரெட் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் சூவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா என்னோட கிளாத் வந்துட்டு ஒரு சாண்டல் கலர் கிளாத், சோ அதுக்கு ஆப்போசிட்டா தெரியணும் அப்படிங்கறதுக்காக நான் ஒரு கிரே கலர்ல த்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு ரீசனும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்றப்போ நாம வந்து ஜரி த்ரெட்ல தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கணும். இப்ப பாருங்க இதுதான் ஜரி த்ரெட். என்னாச்சு அப்படின்னா ஜரி த்ரெட்ல நான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடுறப்ப பாருங்க அந்த நூல் அவ்வளோக்கா உங்களுக்கு டார்க்கா தெரியவே தெரியாது. உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சாதானே உங்களுக்கு ஈஸியா கத்துக்க முடியும். அதனாலதான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஜரி இல்லாம ஃபர்ஸ்ட் சூவிங் த்ரெட்ல போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் ஜரியிலே போட்டு காட்டுறேன் பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு அது எவ்வளவு லைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. முன்னாடி வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லைங்களா, அதுல காட்டிட்டு ஒரு ப்ளூ கலர்ல மெட்டீரியல் அதை தாங்க இன்ன வரைக்கும் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ஐயோ சாமி முடியல, போன் கேமரால தானே வீடியோ எடுக்கிறேன், சோ அதனால அந்த துணி எல்லாம் ஒரு மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் த்ரெட் டார்க்கா தெரிய மாட்டேங்குது. ஐயோ பெரிய ஒர்க், இந்த ஒரு 4 மணி நேரம் டைம் வேஸ்டானதான் மிச்சம். வீடியோ எடுத்து அதை செக் பண்ணி கடைசியில பார்த்தா அது யூஸ்ஃபுல்லாவே இல்லை. அதனால என்ன பண்ணிட்டு அப்படின்னா நான் திரும்ப இப்போ புதுசா திரும்ப எடுக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கிறப்ப சூவிங் த்ரெட்லயே கத்துக்கோங்க, ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும் கத்துக்கிறதுக்கு. நானும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுல தான் கத்துக்கிட்டேன். ஜரியில எனக்கு வரல, அப்புறம் தான் வந்துட்டு இதுல கத்துக்கிட்டு நல்லா ஃபாஸ்டா போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஜரியில போட்டேன். ஓகே நான் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு த்ரெட்ல வந்து எண்ட்ல ஒரு இந்த மாதிரி நாட் போட்டிருக்கேன். நார்மலா நம்மளுக்கு நாட் போட தெரியும் இல்லைங்களா, சோ அந்த மாதிரி இது இப்படிதான் வந்து நாட் போட்டிருக்கேன். நாட் போட்டுட்டு நம்ம நூலை வந்து கீழே கொண்டுட்டு போயிடலாம். இப்ப வந்து இது நூலா நம்ம வந்து கீழே ஃப்ரேமுக்கு கீழே வந்துட்டு நூலை விட்டுட்டு இப்ப த்ரெட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா இப்ப வந்துட்டு இந்த விரல்ல ரெண்டாவது விரல்ல மாட்டிட்டு மூணாவது விரல்ல இந்த தம் ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டையும் வந்துட்டு இந்த நூலை ரெண்டையும் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையை கீழே கொண்டுட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா நான் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த டைரெக்ஷனில் நான் போட்டுட்டு வரேன். ஸோ நம்ம எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச்சஸ் கொண்டுட்டு வரமோ அந்த டைரெக்ஷனில் தான் இந்த ஹூக் இருக்கணும். பாருங்கள் இதுதான் வந்து ஊசியோட ஹூக்கு. ஸோ அந்த ஹூக் வந்துட்டு அந்த மாதிரி தான் கொண்டுட்டு வரணும். நான் ஃபஸ்ட்டு இப்போ என்னோட பக்கமாக கொண்டுட்டு வரதுனால ஹூக்கு இப்படி வச்சுட்டு உள்ளே குத்திட்டு கீழே வந்து இப்படி வந்து நூலை மாட்டி விடுறேன். உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட்ல தெரியுதான்னு தெரியல. இப்படி மாட்டி விட்டுட்டு இப்படி மேலே இருக்கிறப்போ இந்த நம்ம முடிச்சிருக்கு இல்லைங்களா அந்த முடிச்சு நூலை விட்டுறணும். இப்படி மேலே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் விட்டுட்டீங்க அப்படின்னா விட்டுட்டு இந்த நார்மலாக நூலை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இந்த முடிச்சு வந்து அடியில் போய் லாக் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான், துணியில வந்து மாட்டிக்கிச்சு மேலே வராது. அதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் எப்படி போடுவேன் அப்படின்னா இப்போ நூல் வெளியில் இழுத்துட்டோம், அதாவது பேக்கில் நம்ம எந்த பக்கமும் ஸ்டிச்சஸ் கொண்டுட்டு வரோமோ அதுக்கு பின்னாடி சைடு பேக்கில் திருப்பி குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கணும். உள்ளே விட்டுட்டு தையல் போட்டு லாக் போட்டுட்டு கொண்டுட்டு வந்துருக்கணும். எதுக்காகனா நம்ம அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு வரோம் அப்படின்னா சப்போஸ் இந்த முடிச்சு வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டைக்கு இது பெருசாகி சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த நூல் அப்படியே எல்லாம் கழண்டு வந்துடும், உங்களுக்கு தையல் எல்லாமே கழண்டு வந்துடும். ஸோ அதனால ஜஸ்ட் இப்படி ஒரு லாக் போட்டிங்க அப்படின்னா சப்போஸ் முடிச்சு மேலே வந்துட்டா கூட இந்த நூல் வந்து பிரிஞ்சு வராது, ஏன்னா அந்த லாக் வந்து பார்த்துக்குவாத. ஸோ அதுக்காக தான் நான் இப்படி தான் வந்து போடுவேன். ஸோ அதனால உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுக்குறேன் என்ன பண்ணோம்னா. பாருங்க ஹூக் எம் பக்கத்தில் இருக்கு, உள்ளே குத்திட்டு நூலை வந்து கீழே அடியில் வந்து ஊசியில் மாட்டுறோம். மாட்டி விட்டுட்டு அப்படியே மேலே இழுக்கணும், கீழெல்லாம் ட்விஸ்ட் பண்ணக்கூடாது. மேலே இழுத்துட்டு இப்போ பாருங்க ஊசி கிட்டத்தட்ட மேலே வந்துருச்சு துணிக்கு மேலே. இந்த சமயத்தில் தான் அப்படியே லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணணும், ஆப்போசிட்ல ட்விஸ்ட் பண்ணிட்டு திரும்ப நம்ம பக்கமே திருப்பிக்கணும். புரியுதுங்களா? இங்க பாருங்க உள்ள விட்டுட்டு நூலை மாட்டிட்டேன், மேலே எடுத்துட்டு மேலே கொண்டு வர சமயத்துல ஆப்போசிட்ல திருப்பி திரும்ப நம்ம பக்கம் திருப்பிக்கிட்டேன். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்துடும். உள்ள விட்டுட்டேன், நூலை கீழே மாட்டிட்டேன், மேலே கொண்டு வர சமயத்துல ஊசி ஆப்போசிட் பக்கம் திருப்பிட்டு திரும்ப என் பக்கமே திருப்பிக்கிட்டேன். அதாவது இந்த ஊசி வந்து இப்படி போகணும் இப்படி வரணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி எடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. நூலை இழுத்துட்டு மறுபடி உள்ளே விட்டுட்டு கீழே நூல் மாட்டணும், அதுக்கப்புறம் இப்படி ஆப்போசிட்ல ட்விஸ்ட் பண்ணி அப்புறம் இழுத்துக்க வேண்டியதுதான்.
அவ்வளவுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பா பிராக்டீஸ் பண்ணுங்க உங்களால கண்டிப்பா முடியும் ஏனா நான் கத்துக்கறப்போ கண்டிப்பா உங்களாலயே முடியும் நான் உங்களுக்கு லாங் லாங்கா போட்டு காட்றேன் ஏனா நீங்க கத்துக்கறப்போ இப்படி தான் கத்துக்க முடியும் எடுத்தேனி குட்டி குட்டியே போட வராது இப்போ வந்துட்டு நான் கீழ அதாவது ஊசி வந்துட்டு கீழ எப்படி நூல் மாட்றது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு காட்றேன் ஊசி வந்துட்டு கீழ விட்டுட்டோம் அதுக்கு அப்புறம் இங்க பாருங்க நூல கொண்டு வந்து ஊசியில நம்ம தான் மாட்டணும் இப்படி மாட்டிட்டங்களா இன்னொன்னு மெயினா நம்ம ஊசி வந்து நம்ம எந்த டைரக்ஷன்ல போடுறோமோ அதே டைரக்ஷன்ல இருக்கணும் இப்போ இப்படி இருக்கு அப்படினா நூலை கொண்டு போய் இப்படி ஊசியில மாட்டிக்கோங்க மாட்டி புடிச்சிட்டு மேலே இழுக்கிறப்ப லைட்டா ஒரு ட்விஸ்ட் பண்ணி இழுத்துக்கணும் அவ்வளவுதான் இப்படி கீழே விட்டுட்டு நூலை வந்து ஊசியில மாட்டிட்டு அப்புறம் மேலே ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் விட்டுட்டோம் ஊசி வந்து மாட்டுறோம் அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் பண்ணி இழுக்கணும் அதாவது நீங்க ஊசி மாட்டிட்டு இப்படி மாட்டுறீங்க அப்படின்னா ஊசி சரி நீங்க இப்படி நூலை மாட்டுறீங்க அப்படின்னா ஊசி அதே டைரக்ஷன்ல தான் மேலே தூக்கணும் நீங்க இப்படி மாட்டிட்டு இங்கேயே எல்லாம் திருப்பி இப்படி திருப்பக்கூடாது ஓகேங்களா நூலை மாட்டிட்டு ஊசி அதே டைரக்ஷன்ல திருப்பி மேலே கொண்டுட்டு வரணும் இங்க பாருங்க ஊசி குத்திட்டேன் நூலை மாட்டிட்டு அப்படியே இழுத்துட்டு மேலே வரப்ப மட்டும்தான் ட்விஸ்ட் பண்ணணும் நீங்க உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியுதான்னு தெரியல எனக்கு மாட்டிட்டு இப்படி மேலே கொண்டு வந்தா வேலை முடிஞ்சு போச்சு இப்போ வந்து எண்ட் நாட் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சேம் வந்து செயின் ஸ்டிச் இதே மாதிரி தான் நீங்கள் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க போதும் எண்ட் நாட் எப்படி போடணும் அப்படின்னா நான் வந்து இப்போ இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஸ்டிச்சஸ் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் ஸோ இந்த இடத்துல எண்ட் நாட் போடணும் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் லூப்பு கணக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லூப் வந்து கொஞ்சம் தூரமாக இழுத்து விட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ட் நாட் போடுறப்போ இந்த மாதிரி போட்டால் தான் ஈஸியாக இருக்கும் இந்த லூப்பை எடுத்து விட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டிச் போடுங்க ஸ்டிச் போட்டு இன்னொரு லூப் இழுப்பீங்க இல்லைங்களா பாருங்க இது வந்து செகண்ட் லூப்பு இது வந்து ஃபர்ஸ்ட் லூப்பு இது வந்து செகண்டு இதை இப்படி இழுத்துட்டு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லூப்பை மாட்டிக்கணும் ஹூக்கில் பாருங்க தான் மாட்டிடுச்சு இது இப்படியே பிடிச்சிக்கோங்க லூப்பை வந்து இப்படியே பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு கீழே நூலை வந்து இப்படி இழுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நாட் போட்டுரும் அவ்வளோதான் இன்னொருக்கா சொல்கிறேன் பாருங்க நான் வந்து இப்போ இங்கே வந்து ஸ்டிச் ஆரம்பிக்கிறேன் இந்த இடத்துல எண்டு நாட் போடுறேன் ஃபர்ஸ்ட் லூப்பை கொஞ்சம் லென்த்தை விட்டுட்டு பக்கத்துலேயே வந்து குட்டியே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு செகண்ட் லூப் இப்போ இழுக்கிறது செகண்ட் லூப்பு போட்டுட்டு இந்த ஃபஸ்ட் இப்படி லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஃபஸ்ட் லூப்பை போய் மாட்டிக்கணும் ஹூக்கில் இந்த சந்த அதாவது செகண்ட் லூப்புக்குள்ளார தான் ஃபஸ்ட் லூப் வரணும் இப்போ அப்படியே கீழே நூல் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அப்படியே பாருங்கள் எண்ணாட் போட்டுருச்சு அவ்வளோதான் நான் இன்னொருக்கா போடுறேன் பாருங்கள் லூப் இழுத்துட்டு செகண்ட் லூப்பு சரி இப்போ வந்து போட்டுட்டேன் நான் வந்து இது ஃபஸ்ட் லூப் வந்து கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு செகண்ட் வந்து பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டு வெளியில் நூல் இழுத்துட்டு இந்த செகண்ட் லூப்பை லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி அப்படியே ஃபஸ்ட் லூப்பை மாட்டிக்கணும் மாட்டி செகண்ட் லூப்புக்குள்ளார கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கீழே நூலை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டைட்டு இது சரி நாட்டு விழுந்துடும் கீழே பிடிச்சி இழுத்தீங்கன்னா நாட்டு விழுந்துடும் அவ்வளோதாங்க ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் நாட் போடுறப்ப இப்படி நூல் வந்து இப்படி தூக்கி தூக்கி தான் இருக்கும் நீங்கள் இதுக்காக ஃபீல் பண்ணுவோம் ஐயோ நம்ம போட்டால் நூல் தூக்கி விழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கிறப்ப இப்படி தான் வரும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா போட்டு பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நூலும் சேர்ந்து உள்ளே போயிடும் ஸோ அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை செயின் ஸ்டிச் போடுறது இவ்வளோ தான் ரொம்ப ஈஸி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியும் நானும் இதே மாதிரி தான் கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த உள்ள ஊசி விட்டுட்டு அந்த நூலை உள்ளே சுற்றி மேலே எடுத்து ட்விஸ்ட் பண்ணுறது அதுதான் வேலையே இதில் இதை நீங்கள் பண்ண பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் என்னுடைய கேமராவில் உங்களுக்கு ஜரி த்ரெட்டு போட்டு காட்டுறப்ப நல்லா டார்க்காக தெரியல அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இதில் போட்டு காட்டியிருக்கேன் இப்போ நான் ஜரி த்ரெட்லேயும் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ஜரியில் போடுறேன் பாருங்கள் சேம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நூல் இழுத்துட்டு பக்கத்தில் வந்துட்டு குட்டியே ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கீழே இழுத்துட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு பாருங்கள் இதில் எவ்வளோ எவ்வளோ லைட்டாக தெரியுதுன்னு பாருங்கள் ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டில் போட்டு காட்டினேன் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஜரி த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால பண்ணுங்கள் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் த்ரெட்டு ஈஸியாக தான் இருக்கும் என்னோடய கேமராவில் வந்து அது கிளியராக வரல ஸோ அதனால தான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி போட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறப்ப கண்டிப்பாக லாங் ஸ்டிச்சாகவே போடுங்க ஷார்ட்டாக போட வேண்டாம் அது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் லாங்கில் போட்டு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறமா ஷார்ட்டில் போடுங்க போட்டுட்டு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இங்கே எண்டு நாட் போடுறேன் ஃபஸ்ட் லூப்பை வந்து லூஸாக விட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டு நூலை வெளியில் எடுத்துகிட்டு ரெண்டாவது லூப்பை லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஃபஸ்ட் லூப்பை வந்து மாட்டிக்கணும் மாட்டி ரெண்டாவது லூப்புக்கு உள்ளார அந்த நூல் கொண்டுட்டு வர மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு
கீழ அந்த நூலை புடிச்சு இழுத்த லாக் விழுந்துரும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி தான் फ्रेंड्स இது போடுறது. கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோல நீங்க எப்படி வந்து செயின் ஸ்டிட்ச் போடலாம் அப்படி சொல்லிட்டு நீங்க கத்துப்பீங்க நான் நம்பறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு அப்படினா கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நம்பறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா யூஸ்புல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படினா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्सக்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவீங்க. என்னோட டியூட்டோரியல்ஸ் எல்லாம் நீங்க வந்து தவறாம பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படினா என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பாருங்க ஒரு பெல் ஐகான் வரும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிபிகேஷன் ரெகுலரா வந்துரும். சோ என்னோட வீடியோஸ் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ இதோட முடியுது. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை. தேங்க் யூ.